மத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். இறையாட்சி என்பது ஒரு அனுபவம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறையாட்சி பற்றி ஒரு அனுபவம் அவர்களுக்கே உரித்தானது, தனித்தன்மை வாய்ந்தது. நற்செய்தி என்பது அறிவிக்கப்பட வேண்டியது. அதுபோல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு நற்செய்தி அறிவிப்பதுதான் இல்லத்தில் இறையாட்சியுடைய நோக்கம். இறை அனுபவமும் சேப அனுபவமும் பகிரப்பட்டு இங்கே இல்லத்தில் இறையாட்சியில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த விதத்தில் இன்று திரு ஜேக்கப் ஜெயசீலன் குடும்பத்தாரை நாம் இந்த இல்லத்திலே நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். வாருங்கள் பகிர்வோம் இல்லத்தில் இறையாட்சி. வணக்கம். 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 நீங்களே வந்து நம்முடைய நேயர்களுக்கு உங்களையே அறிமுகம் செய்யுங்க. என் பேர் ஜேக்கப் ஜெயசீலன். பயணியர் பில்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இது என்னோட மனைவி சுகந்தி ரோஸ். என் பேர் சுகந்தி ரோஸ். எங்களுக்கு ரெண்டு பசங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 71 வருஷமா கோயம்புத்தூர்ல சௌரிப்பாளத்துல தான் இருக்கீங்க. வெரி குட். அவன் நீங்க சொல்லுங்க. என் பேரு மிஸ்ஸஸ் ஜோஸ்பின். சொந்த ஊர் வந்து திருச்சி மலை மாவட்டம். கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த சௌரியபாளையம். சௌரியபாளையத்துல திருச்சி வந்திருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. உங்க குடும்பம் எனக்கு ஒன்லி டாக்டர் சுகந்தி. எனக்கு ஒரு அருமையான மருமகன். எனக்கு ரெண்டு பேர குழந்தை. எங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எல்லாரும் ஒரே குடும்பத்தில்
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ரொம்ப அருமையான ஒரு அறிமுகம். சொல்லிட்டே இருக்கிறாங்க.
திருப்தியா காலையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி அனுப்பு.
ஒரு நவீனமான ஒரு மீடியா வச்சு உண்மையிலே ஒரு அச்சீதி பண்ணியை தினந்தனம் காலையில அதிகாலையில செஞ்சிருக்கு. மகிழ்ச்சியா என்ன மகிழ்ச்சியான செய்தின்னு சொன்னாக்கா, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத பிற மத சகோதரர்கள் அதுவும் வந்து ஒரு நாள் நீங்க அனுப்பலைன்னா கூட அவங்க உடனே உங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க அந்த இறை வார்த்தையுடைய தாக்கம் பண்றமா தலைமுறையினர்
அதுபடி செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நல்ல ஈடுபாடு காட்டுறாங்க. இறையாட்சி வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க எப்படி the presence of God எப்படி இருக்குற உங்க லைஃப்ல, கடவுளை எப்பெல்லாம் நீங்க நினைப்பீங்க, கடவுளுக்காக நீங்க என்னென்னலாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டூடெண்டா இருந்துட்டு இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல
ஒரு நாளைக்கு எப்படியாவது 3 ரோசரி சொல்றேன்னு சொல்றேன். பிசி ஸ்கெடியூல வந்து காப்பாத்துவாங்க
கண்டிப்பா நான் வந்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதாங்க. அழுதாதீங்க, ஏன் நீங்க வந்து அவருதான் டாக்டர்னு சொன்னாங்க. உள்ள இருக்கிற எல்லா உறுப்பும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே ப்ளீடிங் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாதுங்கிற கண்டிஷன் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவே பிடிச்சிட்டாங்க வந்தேன். ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு செபிக்க வியாணி சொல்றாரு இல்லையா, செபிக்கின்ற கடவுளை விட வல்லமை உள்ளவர் யாருன்னா யார இருக்க முடியாது. ஆனா சொல்லுவார் எந்த ஜெபிக்க தெரிந்தவர்கள் அப்படிம்பாங்க. உங்களோட குடும்பமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 24 மணி நேரமும் உங்களோட ஜெப சூழ்நிலையில உங்க பசங்க முதல்ல கொண்டு எல்லாருமே நீங்க இருக்கிறத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த ஜெபத்துடைய வல்லமை தான் வந்து உங்களுடைய உயிரை உங்களுக்கு திருப்தி மாதிரி அற்புதமாக உடனே இந்த இதுல இந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அங்க ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா நல்லா சொல்லி ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி சில பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து சொல்லி இம்மிடியா அங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போன அடுத்த நாளை எந்திரிச்சு நார்மலா உட்கார்றாரு. குடும்பங்களுக்கு
உங்களுடைய பங்கில உங்களுடைய தொடர்பு என்ன? குருக்கள் ஆயர் நிறைய தொடர்புலாம் சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் உங்களுடைய பங்கில உங்களுடைய ஈடுபாடு என்ன? பங்குல எந்த ஒரு நிகழ்வு நடத்துறதா இருந்தாலும் அதுக்குண்டான என்ன சம்பந்தப்பட்ட உதவிகள், ஒரு பர்மிஷன் வாங்குறது, அபிஷியல் பர்மிஷன் வாங்குறது, இல்ல பணமா ஏதாவது டொனேஷன்ஸ் அந்த மாதிரி பண்றது, பங்கு தந்ததுக்கு எந்த விதத்திலாம் உதவி தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நாங்கள் வாலண்டியராக போய் கேட்டு தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் பண்ணுவோம். அன்பியத்தில் இருக்கிறோம், அப்படி அன்பியத்தில் இன்னைக்கு வந்து அன்பியம் அன்பியம் வழியாக உங்களுடைய குடும்பம், ஏன்னா நீங்க சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கூலியர். உங்களுடைய ஜப வாழ்வு பத்தீங்கன்னா முக்கியமா நீங்க சொல்றது ஜப வாழ்க்கை எப்பவுமே நீ ஜபத்துல இருக்கிறீங்க. அதாவது கடவுள் வந்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தும் இத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து கடவுளிடமிருந்துதான் வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு நீங்க நம்பிக்கை கூறியவர்களாக இருக்கிறீங்க. நன்றி உள்ளவர்களாக இருக்கீங்க. ஏன்னா அதுதான் வந்து இல்லத்தில் இறையாட்சியில ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு அறிவிக்கிற ஒரு நட்சத்திரம். நிறைய திருத்தலம், நிறைய பெரிய பெரிய கோயில் ஆலயங்கள் கட்டக்கூடிய பொறுப்பான பணிகள் நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து வேலை நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ஆரம்பிச்சிருந்த ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆலய பணியோ கெபியோ கட்டாமல் இருந்ததே இல்லை. எப்பவுமே கண்டினியூவா இப்போ வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 42 கோயில் சர்ச்சஸ் சந்தோஷம். இறுதியாக ஒண்ணு கேக்குற, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சொன்னீங்க நிறைய வாழ்வு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாரும் உங்களே எல்லாருடைய வாழ்வையும் அதை பார்க்க முடியுது. ஆனாலும் சாட்சி பகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப என்ன சொல்ற ஒரு சவால் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? சவால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் பத்தி மட்டும் பேசல, மிக ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல நடந்தது, நன்மையாகவும் இருக்கலாம் ஒரு இழப்பாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுடைய ஜப வாழ்க்கை உங்களை எப்படி தேற்றியது? ரெண்டு விஷயம், ஒன்னு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா திருமதி ஞானம்மாள்,
சொல்லி அவங்க வந்து நல்லா இருந்துட்டாங்க. ஒரு காலில் ஒரு புண்ணு தான் வந்துருந்தது, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு இறங்கி நடந்து தான் போனாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம்னு போனாங்க. பட் வெளியே வரும்போது அவங்க கோமா முடியாத கண்டிஷன்ல வெளியே வந்து சடனாக இறந்துட்டாங்க. எங்கனால அவங்க வயசு சின்ன வயசு தான், எங்கனால தாங்கிக்க முடியல. அடுத்தது பேரண்ட்ஸோட கைடன்ஸ், அது வந்து கண்டிப்பா கடவுள்
கடவுள் நிறைவை கொடுத்திருக்கிறார்கள். தினம் தினம் உணர்றாங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. பட் அதே சமயத்துல கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கணும் சொல்லி பெரியவங்க முதல் கொண்டு சின்ன ஒரு பொருசு வரை ஒவ்வொரு காரியத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். எனவே இவர்களுடைய ஒரு பகிர்வுகள் மாதத்தா தொலைக்காட்சி நேயர்களாகிய நம் அனைவரின் குடும்பங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த இன்றைய இந்த இல்லத்தில் இறையாட்சியை நிறைவாக கண்டு கழித்த பார்த்து பயனடைந்த தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த அருமையான குடும்பத்திற்கு மீண்டுமாக நம்முடைய நன்றிகளை நம்ம சொல்லுவோம். பயன்பெற்ற மத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் மார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் ஒவ்வொரு காவல் தூதருக்கும்